பொன் கிடைத்தாலும் கிடைக்காது என்று சொல்லப்படுகின்ற இந்த பொன்னான புதன்காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி சரித்திரத்தில் உனது பெயர் பொறிக்கப்பட வேண்டும் என்றால் நீ முதலில் என்னிடம் வர வேண்டும் இப்படிக்கு நம்பிக்கை இந்த நம்பிக்கை உங்களிடம் இருந்தால் வாருங்கள் உங்களை வெற்றியாளர்களாக்கி மகிழ்வித்து மகிழ்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் பிரத்யேகமே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிகத் தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்கு வருகை தந்திருக்காரு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜர் ஜாதக ஜாம்பவான் டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்க கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஆறு ஐந்து வணக்கம் சார் வணக்கம்மா உலகமெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன் சார் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பூஞ்சோலை போன்றது சார் அதுல வந்து பலதரப்பட்ட புயல்கள் வந்து அவங்களை சுத்தி சுத்தி அடிக்குது சார் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னாக்க பொருளாதார ரீதியாக வீழ்ச்சி கடன் பிரச்சனை இல்ல கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைன்னு பல புயல்கள் அவங்கள தாக்குது இது இந்த ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் இதுல எப்படியாவது வெளியில வர முடியுமா சார் அதாவதுமா இது கடந்த வாரம் பாருங்கள் என்னை சந்திப்பதற்காக வெளியூரிலிருந்து கணவனும் மனைவியும் வந்திருந்தார்கள் கரூர் அலுவலகத்தில் அவர்களுடைய கணவனுடைய ஜாதகம் பாருங்கள் கும்பலக்கணத்திலே பிறந்திருந்தார் கும்பலகணம் மட்டுமல்ல ராசி பாருங்கள் விருச்சக ராசி விசாக நட்சத்திரம் அதாவது கடைப்பகுதி நான்காம் பாதம் அங்கே வீட்டிருக்கிறது அல்லவா அவருக்கு பாருங்கள் பிறக்கும் பொழுது குரு திசையில் கடைப்பகுதியில் பிறந்தார் குரு திசை முடிந்து புதன் அதுக்கடுத்தது அவருக்கு சனி திசை பத்தொன்போது ஆண்டுகள் கேது திசை முடிந்து புதனும் முடிந்து இப்போ நடக்கிறது அவருக்கு சுக்கரமகா திசை சுக்கர திசையில் அவருக்கு பாருங்கள் திசை சுக்கர புத்தியில் பாதி பகுதியை கடந்து விட்டார் நான் எடுத்தெடுப்பிலே கேட்கிறேன் இந்த கும்ப லக்னத்திற்கு சரி ராசிக்கும் சரி மகாபாவி என்று சொன்னாலே இந்த சுக்கரனை சொல்லலாம் காரணம் கும்ப லக்கணத்திற்கு எல்லாரும் நம் வாய்களியே சொல்லலாம் சுக பாக்கியாதிபதி சுக பாதகாதிபதி சுக பாக்கியத்தை வாரி வழங்கக்கூடிய அப்படியெல்லாம் அல்ல அவன் அமரப்பெற்ற இடம் பாருங்கள் லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்திலே உச்சதரையில் அமர்ந்திருக்கிறது அப்பொழுது தனபாவத்திற்கு திருதி அட்டபாதிபதியாக வந்துடுவார் அப்போ பொருளாதாரத்தை சீர்குடைக்க வேண்டும் குடும்பத்தில் அமைதி குலைய வேண்டும் என்பது எழுதப்பட்டதனுடைய திண்ணம் ராசி பாருங்கள் விருச்சக ராசி ராசிக்கு ஏழாம் இடத்த அதிபதியாகவும் விரையாதிபதியாக வருகிற மகாபாவி என்று சொல்லக்கூடிய இந்த சுக்கரன் விரை ஆதிபத்தியம் பெற்று இந்த விருச்சக ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே உச்சமாகிறார் அப்போ விதிக்கும் சரி மதிக்கும் சரி சாதகத்தாரையில் அமரவில்லை அப்போ அந்த ஜாதகத்தில் பாருங்கள் அவருக்கு இந்த சுக்கரதிசை அதற்கு முன்னால் கே சுக்கரனுக்கு முன்னால் நடந்த கேது கேதுக்கு முன்னால் நடந்த புதன் திசையில் எல்லாம் ஒரு படிக்கு நாலு படிகள் நாற்பது படி வாழ்க்கையில் பொருளாதாரத்திலும் குடும்ப ஐஸ்வர்யத்திலும் குதகூலத்திலும் நல்ல மேன்மையாக பெற்று ஐஸ்வர்யமாக வாழ்ந்து வந்தார் இந்த சுக்கரதிசை வந்த நாள் முதல் வாழ்க்கையில் என்னுடைய பாலைவனம் அதாவது சோலைவனம் போன்று இருந்து வந்த என்னுடைய வாழ்க்கை பாலைவனம் ஒன்று காட்சியளித்தது என்று சொன்னார் எல்லாரும் வாய்கறி எல்லாரும் சுக்கரன் உச்சம் ஜோதிடர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் அதற்கு நீளம் தெரியவில்லை அகலம் தெரியவில்லை வட்டம் தெரியவில்லை குறுக்களவு தெரியவில்லை திசை வந்தால் மிகப்பெரிய இன்னும் அளவிற்கு யோகத்தில் இருப்பீர்கள் அவர் வைத்திருக்கக்கூடிய காரு பங்களா வீடு வசதிகளுக்கு போட்டிருக்கக்கூடிய சங்கிலி நடமாட்டத்தினுடைய அமைப்பெல்லாம் பார்த்து சொன்னார்கள் உங்களுடைய நிகழ்ச்சியிலே தெல்ல தெளிவாக விட்ட வெடிச்சமாக நிறைய தொகுப்பில் சொல்லியிருக்கிறீர்கள் திசை வந்தால் அகல பாதத்தை சென்று விடுவதை அனுபவரதியாக பார்த்த உண்மை என்று சொன்னீர்கள் அந்த அடிப்படையில் தான் பார்க்க வந்தோம் என்று சொன்னார் பார்த்தெடுப்பில் இதைத்தான் சொன்னேன் நீங்கள் சொல்லிவிடுவீர்கள் என்று தெரியும் ஆனால் உங்களுக்கு இந்த திசையிலிருந்து எல்லா பொருளாதாரம் வீழ்ந்தது பல வீடுகள் வைத்திருந்து பல எல்லாம் உங்களுக்கு போயிட்டது தற்கொலை எண்ணமும் இவர்களுக்கு கடந்த பாருங்கள் பதினோராவது மாதம் பாருங்கள் நவம்பர் மாதம் அவர் பாருங்கள் தன்னுடைய மனைவினுடைய சால் எடுத்து தூக்கமாட்டினா அதில் மனைவி எங்கேயோ போயிட்டு வந்த நேரத்தில் அசந்தர்ப்பமாக பார்க்குறார் கதவுள் ஓப்பன் ஆயிருக்கு அந்த போட்டது சுருக்கு சரியாக விழவில்லை அப்போது மனைவி தாங்கி பிடித்து அதற்கு பிறகு யாரோ கூப்பிட்டு கட் பண்ணி அவருடைய உயிர் எதனால் செஞ்சேன் ஏன் செஞ்சேன் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே எந்த கருத்து வெற்றுமே இல்லை பொருளாதாரத்தில் சீர்குலைவு என்பதுதான் ஆனால் தற்கொலை செய்து கொள்ளுபவர்களை நான் பல வகையில் ரொம்ப கேவலமாகவும் மட்டமாக இவனெல்லாம் வாழ்வதற்கே இல்லைன்னு பல அவதூறான வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்கிறேன் தற்கொலை செய்து யாராக இறந்த அவன் கோழை இவன் வாழ்வதற்கே இதுவும் இல்லை இவனெல்லாம் இருப்பதை விட சாகலாம் என்று பலமுறை அபூர்வாயாலே சொல்லியிருக்கிறான் ஆனால் அப்படிப்பட்ட மனதிடம் உள்ளவன் நான் எனக்கு அந்த தற்கொலை எண்ணம் ஏன் வந்தது எதனால் வந்தது என்று எங்களுக்கு புலப்படவே இன்ன வரையிலும் கிட்டத்தட்ட நான்கு மாதம் ஆகிறது எதனால் நான் ஆங்கிக்கு நான் ட்ரை பண்ணினேன் எனக்கு எந்தவிதமான குறைகளும் இல்லை கணவன் மனைவி பொருளாதாரத்தில் சற்று தான் இல்லை என்று நான் மறுக்கவில்லை அந்த அளவுக்கு அகலபாதாளத்துக்கு நான் செல்லவில்லை அப்போ மனைவினுடைய ஜாதகத்தை பார்க்கிறார் இது எதனால் சொல்லுகிறேன் என்றால் தற்கொலை எண்ணம் எதனால் வரும் என்று சொன்னால் இந்த கும்பலகணத்திற்கு எட்டாம் இடம் ஆயுள்ஸ்தானம் எட்டாம் இடம் ஆயுள்ஸ்தானம் என்ன கன்னி வரும் இந்த கன்னிஸ்தானத்திற்கு ஏழாம் இடம் பாதக மாரகம் அந்த இடத்துல சுக்கரன் வீட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இவர் சித்திரை மாதம் பிறந்திருக்கிறார் சூரியன் இங்கு உச்சதாரையில் அமரப்பட்டிருக்கிறது அவனை இயக்கக்கூடிய நட்சத்திராதிபதி புதனும் அதே ஸ்தானத்தில் அதனால் தான் தற்கொலை எண்ணம் அது வீழ்வதா அல்லது அதிலிருந்து காப்பாற்றப்படுவது எதனால் என்றால் அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் மனைவி ஜாதகத்தில் மாங்கல்ய பலமும் சிறப்பாக அமரப்பெற்றிருக்க வேண்டும் அப்போ மனைவி ஜாதகம் எடுத்து வைக்கிறார் மனைவி ஜாதகத்தில் பாருங்கம்மா மேசலகணம் மேசலகணத்திற்கு ஏழாம் பாவத்திலே சுக்கரன் ஆட்சி பெற்று அதனோட எரியும் நெருப்பில் பெட்ரோலை ஊற்றுவதைப் போல அங்க அடிஷனலாக சந்திரன் ஒரு மருகேந்திராதிபதி என்று சொல்லக்கூடிய இரண்டு பாவிகளும் ஒன்றோடு ஒன்று பின்னிப்பிணைந்து மேசலகணத்திற்கு ஏழாம் பாவத்தில் சுக்கரனும் அமரப்பட்டிருக்கு அப்போ கணவனை கொல்லாமல் கொள்ள வேண்டும் என்பது விதிப்பயன் இது எதனால் காப்பாற்றப்பட்டது மனைவி ஜாதகமே கணவனுடைய ஜாதகத்தினுடைய அமைப்பை கணவனை இழக்க வேண்டும் என்பது விதி இங்கே அமரப்பட்டிருக்கிறது ஆனால் சனி சனிவாரங்கள் அந்த சிம்ம மனையில் அமர்ந்து மூன்றாவது பார்வையாக அந்த சுக்கரனை பார்க்கிறது அப்போ கெடுக்கவும் வேண்டும் உயிரை காப்பாற்றவும் வேண்டும் என்பது மனைவினுடைய ஜாதகம் இப்படிப்பட்ட ஜாதகத்தில் உள்ளவர்களை எல்லாம் நான் பொருத்தத்தை பார்க்கும் கலைந்து எடுத்து விடுவேன் பார்ப்பதற்கு கண்ணோட்டமாக பார்த்தாலே முன்னோட்டமாக தெரியும் அந்த அடிப்படையில் அந்த மாதிரி ஒரு வரன் முஜா ஜாதகத்தை எல்லாம் மேக்சிமம் பொருத்தத்துல எல்லோரையும் என்ன இடத்துல ஜாதகம் பார்க்க வருவாங்க சார் நிறைய பெற்றோர்களுக்கு அவங்க பிள்ளைங்களுக்கு திருமணம் செய்து வைப்பதற்கு முன்பு ஜாதக பொருத்தத்தை உங்ககிட்ட பார்க்கணுங்கிற ஆசை இருந்தாலும் கூட வர முடியாதவங்களுக்காக பேசிக்காக நாங்க வந்து ஒரு ஜோசியத்தை காமிக்கிறோம் அவங்க கரெக்டாக தான் சொல்றாங்க பொருத்தமாக இருக்கு பொருத்தமா இல்லைங்கிறதையும் தெ தெளிவாக சொல்றாங்க அப்படிங்கிறத நாங்க ஏதாவது கிராஸ் செக் பண்ண முடியுமா அப்படி எல்லாம் இல்லைம்மா அந்த ஞானமும் அந்த ஜோதிடத்தை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அறிவும் அந்த ஜாதகத்தில் எழுதியிருந்தாதாம்மா அதை தெரிஞ்சுக்க முடியும் அதெல்லாம் யாராலையும் கிராஸ் செக்லாம் பண்ணிட முடியாதுமா அது பண்ணணும்னு அந்த விதிப்பயன் இருந்தால் அங்கே பண்ண முடியும் நீ நல்லா வாழணும் நல்லா இருக்கணும் நல்லா ஐஸ்வர்யமாக இருக்க எந்த ஜோதிடனும் தேடி போக வேண்டுமா அவன் தப்பாவே ஜாதகம் பார்த்தாலே தப்பாலே கணக்கு போட்டாலே ராகு காலத்திலே கல்யாணம் பண்ணி வச்சாலே அவன் நல்லா தம்மா இருக்க போகிறான் அந்த விதிப்பயன் அந்த ஜாதத்தில் இல்லாமல் ஒரு அணு கூட அசைவே இப்போது ஒரு ஜோதிடர் வந்து அரைகுறையாக பார்க்கக்கூடிய ஜோதிடர் இடத்துல போனாலும் அவருக்கு வாக்குப்பளிதை இருக்குதோ இல்லையோ அவரால் இவர் ஆதாயம் அடையணுன்றது விதி இருக்கும் போவார் குறித்து கொடுப்பார் ஓகே நல்லாயிருக்கு அப்புறமேல் பார்ப்பார் அஞ்சு வருஷம் கழிச்சு அவங்க குழந்தைகளுக்கு பேர் வைக்க போவார் அதுவும் நல்லாயிருக்கும் அதுக்கு அடுத்து அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ண காலங்கட்டம் அதுவும் நல்லா இருக்குன்னா வாழையடி வாழையாக பார்த்துருப்பாரு கடைசியில் அந்த கல்யாணம் ஆகிற இடத்துல அந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆகிற என்னடா இத்தனை நாளாக கரெக்டாக பார்த்தாரு இப்போ தப்பு பண்ணிட்டார் ஏதோ கண்ணை மறைச்சிருச்சு காலம் மறைச்சுன்னு அது பில்டப் இல்லாத ஊருக்கு வழியில் இங்கெல்லாம் இல்லை இவனுக்கு தெரியல ஏதோ ரெண்டு குருட்டு வாக்கில் விட்டதெல்லாம் நடந்து போச்சு கரெக்டாக பட்டதில் நாளில் ஒன்று பழுதாகி போச்சுன்னா அப்போ அந்த ஜோசியரை குறை சொல்ல முடியுமா கிடையவே கிடையாதுமா இது பெரிய மிகப்பெரிய ஒரு சயின்ஸுமா இது மெஞ்ஞானத்தை கடந்த விஞ்ஞானம் இது மெஞ்ஞானம் கட்டாயமாக புகுத்தப்பட்டிருக்கிறது இந்த விஞ்ஞானத்தில் அப்போ கடவுளுடைய அனுகிரகம் பெற வேண்டுமென்றாலும் கடவுளுடைய அனுகிரகத்திலிருந்து வெளியே தள்ளப்பட வேண்டும் என்றாலும் இங்கேயே அங்கு எழுதப்பட்டிருக்கிறது இந்த விஞ்ஞானத்தில் அப்படிப்பட்ட மிகப்பெரிய கலைமா அது அப்போ பாருங்கள் அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் பாருங்கள் மேசலகணத்திற்கு ஏழாம் பாவத்தில் ஒரு கேந்திராதிபதி சுக்கரன் ஏழில் ஆட்சி மருகேந்திரத்துக்கு சொந்தக்காரன் கடகமனைக்கு சொந்தக்காரன் ஏழாம் பாவத்தில் செவ்வாய் அங்கே கூடப்பட்டிருந்தாலும் எட்டாம் இடம் என்றது அவமான சின்ன ஸ்தான அங்கே கூடியிருந்தாலும் அந்த சனி சனிவாரங்கள் சிம்ம மனையிலிருந்து மூன்றாவது பார்வையாக அந்த சுக்கரனை பார்த்த ஒரே தான் இந்த கணவன் அங்கே இறக்க முடியல அப்போது மாங்கல்யம் ஏதோ ரூபத்தில் காப்பாற்றப்பட வேண்டும் என்பது விதிப்பயன் அங்கே இருந்தது அந்த பெண்மணிக்கு சொன்னேன் பார்த்தெடுப்பில் அம்மா உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய திசை சுக்கர திசை இவங்களுடைய ஜாதகத்தினுடைய அடித்தளத்திலையும் நடந்து கொண்டு இருக்கிறது மன்னிக்க வேண்டும் அவர்களுடைய ஜாதக அடிப்படையில் சுக்கர திசை அல்ல இன்னும் அவருடைய கணவன் ஜாதகத்திலே ஆறு ஆண்டுகள் பேலன்ஸ் இருக்கு அந்த தசையினுடைய அமைப்பு சுக்கரனுடைய அமைப்பு அதனால இன்னும் ஆறு வருடம் என்பது ஆண்டுகளுக்கு நீங்கள் மாங்கல்யத்தை அணியாமல் இருப்பது சிறப்பு அம்பாள் உண்டியிலேயோ ஏதாவது உங்களுக்கு அனுகிரகமான எந்த தெய்வத்தினுடைய கொண்டு போய் அதை செலுத்திடுங்கம்மா நீங்கள் மாங்கல்யம் போட வேண்டும் போடாமல் இருப்பதே உங்கள் கணவனுக்கு சிறப்பு இது மட்டும் ஒரு பரிகாரம் காரணம் என்பது இங்கே எழுதப்பட்டிருக்கிறது அங்க மாங்கல்யம் களவாடப்பட வேண்டும் என்பது விதி இதுதான் பரிகாரம் அந்த சூச்சமும் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது எதனால் சொன்னேன் என்றால் ஏழாம் பாவத்தில் சுக்கரன் ஏழாம் பாவத்தில் சந்திரன் இந்த சனி அந்த சுக்கரனை பார்க்கிறது அப்போ எட்டாம் இடம்தான் பெண்களுக்கு மாங்கல்யம் விரய ஸ்தானத்தில் இந்த சுக்கரன் ஸ்தானத்துக்கு மாரகாதிபதி என்று சொல்லக்கூடிய விருச்சக மனைக்கு மூன்றாம் இடத்த அதிபதி சனி அந்த சனி டைரக்டா அந்த சுக்கிரனை பார்க்கிறான் அப்போ மாங்கல்யம் விரைவு வாங்க வேண்டும் என்பது விதி செவ்வாயையும் சனி பார்க்கிறது அந்த அடிப்படையில் இந்த மாங்கல்யத்தை கொண்டு போய் அங்கே போடுங்கள் இதுதான் இவர் தப்பிக்கப்பட வேண்டும் என்பது விதி இந்த பெண்ணுடைய மாங்கல்யம் கொண்டு போய் ஒன்று களவாடப்பட வேண்டும் அல்லது இவர்களாக கொண்டு போய் போட வேண்டும் அதற்கு நான் ஒரு கருவியாக அவ்வளவுதான் அப்ப இதுதான் பரிகாரம் இந்த பரிகாரமும் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஒரு பெண்மணி அவர்கள் பாருங்கள் மிதன லகணத்தில் பிறந்திருக்கிறார் மிதன லகனத்திற்கு சூரியனும் சனியும் பரிவர்த்தனை அதாவது சிம்ம மா மாசி மாசி மாதம் பிறந்த பெண்மணி சூரியன் பாருங்கள் மாசியில் எங்கே இருக்கும் என்றால் கும்பமனையில் அதற்கடுத்து பாருங்கள் சனி பாருங்கள் சிம்ம மனையிலே அமலப்பட்டிருக்கிறது சனியை இயக்கக்கூடிய நட்சத்திராதிபதி கேது அப்போ எட்டாம் இடம் என்பது பெண்களுக்கு மாங்கல்யம் அப்போ ஸ்தானாதிபதி எட்டாம் இடத்திற்கு எட்டாம் இடத்தில் மறைந்து சூரியனுடைய அம்சத்தை பெற்று கேது சாரத்தில் என்னம்மா உங்களுடைய மாங்கல்யம் ஏதாவது ஒரு வகையில திருட்டு போக வேண்டும் மாங்கல்யம் அற வேண்டும் எந்த வகையிலாம் ஐயா ஒன்றுமே இல்லையா என்னுடைய வீட்டிலேருந்து போயிட்டு இருந்தேன் தாப்பால் நீக்கி இருந்தது வேகமாக பொண்ணு அந்த மாங்கல்யம் பட்டு அப்படியே சிந்துச்சு அப்போ மாங்கல்யம் பாருங்கள் எந்த ரூபத்திலையும் அருந்து கிட்டத்தட்ட அவங்க பதினோரு நாள் மாங்கல்யம் அணியாமல் அந்த கால நேரத்தை காத்திருந்து பதினோரு நாள் கழித்து போடுகிறார்களே அப்போ அங்கே விதிப்பயன் அங்கே இருக்கு அப்போ கணவனுக்கு வர வேண்டிய சோதனை மாங்கல்யத்துக்கு வர வேண்டிய சோதனை இங்கே வருகிறது அதே போன்று பாருங்கள் பெங்களூர்லேருந்து இருந்து என்னை பார்க்க சென்னை அலுவலகத்துக்கு வருகிறார்கள் அம்மா உங்கள் மாங்கல்யத்தில் கவனமாக இருக்கணுமா மாங்கல்ய சோதனருக்கு உங்கள் கணவருக்கு விபத்து கண்டமும் இருக்கிறது மாங்கல்யத்துக்கு கொண்டு போய் அம்பாள் உண்டிகையில் செலுத்தி விடுங்கள் என்று சொன்னேன் இக்கிற வில விலவாசிக்கு அம்பாள் உண்டியில் எங்கையா போய் செலுத்துறதுன்னு கிட்டத்தட்ட நான் சொல்றது ஏழாண்டுகளுக்கு முன்னால் நடந்தது அப்போ ஏழாண்டுகளுக்கு பிறகு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசத்துக்குள்ள போட்டிருக்கேன்னு சொல்லி டைம்ல இருந்து கொடுக்குறோம் போடவே இல்லை மூணு மாசம் இருபத்தி ஆறு நாள் குறித்து கொடுத்துருக்கேன் ஆனா போடலை அந்த காலத்தை கடத்துறாங்க வழிபோக்கல கணவன் மனைவி தன்னுடைய சகோதரி மூன்று பேரும் ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் பெங்களூரில் வாக்கிங் போயிட்டு இருக்காங்க ஆஞ்சி வேலை வரும்போது ரெண்டு பேர் டூவில் வரான் அப்படியே மாங்கல்யத்தை பறிக்கிறான் கழுத்தில் பறிக்கிறான் செயினை எல்லாம் கொத்தோடு இருந்து அந்த மாங்கல்யம் மட்டும் கைக்கு போயிடுச்சும்மா மீதி செயின் கைனெல்லாம் எல்லாமே இதுவாகி அவங்க கையில் மாட்டிக்கு சந்த பிடியில் கணவன் முன்னால் தன்னுடைய சகோதரி முன்னால் நடக்குது அதுக்கப்புறம் நோட்டத்திக்கின்னு மீண்டு வராங்க என்ன சார் பண்ணலாமா அதை கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் தேவையில்லையே நீ ஏன் கொண்டு போய் போட்டுடலாம்

மேஜர் குற்றம் இங்கே இருக்காம்மா பத்து அடி நம்ம மேலே விழுவுறத கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு ஏழு அடி குறைக்கலாம்மா அம்மா எரியுதும்மா கண்ணு முன்னாடி திடீர்னு ஃபயர் ஆகிடுச்சு கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு நாலு பேக்காவது எடுக்கலாம் ஒரு நோட்ஸாவது எடுக்கலாம் ஏதோ ஒரு இல்லையா எரிஞ்சா எரிஞ்சிட்டு போகுதுயா பத்தோட பதினொன்னா அதுவும் போய்ட்டு போகுதுன்னு யாராவது விட முடியுமா அந்த மாதிரி தானேம்மா வாழ்க்கை எல்லா வகையிலையுமே அதுவும் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது நான் சொல்வதால் அல்ல நான் சொன்னாலும் நடக்கும் சொல்லலைன்னாலும் நடக்கும் பாதிப்பு என்பது அதிகமாக வருவதை சற்று குறைக்கலாம் மழை பெய்வதை நாம் நிறுத்தவே முடியாது மழை பெஞ்சுதான் ஆகும் அதற்கு நம்ம என்ன பண்ணுறோம் கொடை பிடிக்கிறோம் இல்லையா கொஞ்சத்து கொஞ்சம் நினைக்கிறது நினைத்து தான் செய்வோம் அப்போது எல்லா வகையிலுமா பரிகாரம் என்றால் இப்போ ஜோதிடரை தேடி போகிறோம்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா இல்லைன்னா இந்த தருணத்தில் இந்த குழந்தைக்கு பண்ணால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா வேலை வாய்ப்பு பிரகாசமாக இருக்குமா இருக்காது இருக்கிற வேலையை தொலைப்பமா இல்லை வேற இடத்துக்கு மாறுறமே இந்த சேஞ்சிங் நல்லா இருக்குமா இதுக்கெல்லாம் அணு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எல்லாத்தையுமே கேட்டெல்லாம் பண்ண முடியாதுமா கிரகத்துக்கு கண்ணு மூக்கு காதெல்லாம் இல்லைம்மா கிரகத்தெல்லாம் ஏமாத்திடலாம் முடியாதுமா விபத்து நடக்கணும்னா என் வாழ்க்கையில் நடக்குது உயரணும்னு விதி வந்தால் உயருது தாளணும்னு விதி வந்தால் வேறு அவமானப்படணும்னு விதி வந்தால் அதுக்கு நான் மட்டும் அல்ல விளக்காக இல்லையே எல்லாத்தையும் அனுபவம் தான்மா இந்த இடத்துல உட்காந்துருக்கு அதாம்மா நாற்பது ஆண்டுகளாக என்னுடைய அனுபவம் ஆராய்ச்சியில் கண்டெடுத்த முத்துக்கள் தான் ஜோதிடம் எந்த இடத்துலயா மேக்சிமம் என்னுடைய இதில் வந்து மே அதிகபட்சம் நைன்ட்டி நைன் பர்சன்ட் பரிகாரம் சொல்லி பார்த்துருக்கீங்களா ரொம்ப ரேராக இருக்கும் இத்தனை வரலாம் பலதரப்பட்ட தொலைக்காட்சியில் வந்திருந்தாலும் சொல்லியிருக்கிற பரிகாரன்றது அந்த ஜாதகத்துக்கு உட்பட்ட அந்த அமைப்பு அங்கே இருந்தால் தான் பரிகாரமே சார் பிள்ளைங்களுக்கு திருமண பொருத்தம் பார்க்கறது அப்படிங்கிறது பிள்ளைங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கோ இல்லையோ பெற்றோர்கள் வந்து ஃபுல் ஸ்டீம் இருக்கிற ப்ரெஷர் குக்கர் மாதிரி தான் சார் இருக்காங்க அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு இதுவா இருக்கு சார் பக்கத்து வீட்ல இருக்கிறவங்க ஏன் என்ன உங்க பிள்ளைங்களுக்கு திருமணம் செய்து வைக்கல அப்படின்னு கேக்குறாங்க சில வீடுகளில் பிள்ளைகளே வந்து என்ன பத்தி உங்களுக்கு கவலையே இல்லை அப்படிங்கிற கே அப்படின்னு கேட்குற நிலையில கூட நிறைய பேர் தள்ளப்படுறாங்க சார் இதனை குறித்து உங்களுடைய கருத்து அதாவதுமா குழந்தைகள் வந்து நிறைய நீங்க சொன்னும்போது அருமையான கேள்வி இது என்ன அப்படின்னு கேட்டா நிறைய பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் பாத்தீங்கன்னா காலங்கள் கடந்து போயிடுது வயது இருபத்தஞ்சி வயசு இருபத்தாறு வயசு முப்பது வயசு முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வரலுமே திருமணம் ஆகாத பெண்கள் நிறைய ஆகாத ஆண்களும் நிறைய பேர் இருக்கும் ஃபஸ்ட்டு லைஃபே இன்னும் அமையாமல் இருக்கிறது அதுக்கு என்ன கேள்வி தாய் தகுப்பன் மேலே நீ எனக்கு சரியாக பார்க்கல அப்படின்னு ஒரு காரணம் இல்லை நான் சம்பாதிக்கிற சம்பளம் உனக்கு தேவைப்படுது அதனால தான் நீ வந்து இன்னமும் உன் புருஷனை எனக்கு கல்யாணம் பண்ண வைக்க மாட்டேன் புருஷனை யார் அப்பாவை இந்த கேள்வி அவர்கள்லாம் ரொம்ப வேதனை அடைகிறாங்க வந்துட்டு அதாவது உனக்கு கல்யாணம் நடக்கலைன்னா உன் விதி சாதகமாக இல்லை என்றால் யாரை குறை சொல்லும் புண்ணியமில்லை இதுக்கு தகப்பனாரோ இது தாயோ இல்லை சகோதரனோ இல்லை மூத்த சகோதரி கல்யாணம் ஆகலை அதனால தான் இளைய சகோதரி உன்னால் என் வாழ்க்கை போச்சுன்னு சொல்கிறதோ ஏன் எத்தனையோ வீட்டில் பாருங்கள் நாலஞ்சு பேர் இருக்கிறாங்கம்மா கடைசி தம்பி கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறோம்மா அக்காவுக்கு வயசு முப்பத்தி மூணு வயசு கல்யாணம் ஆகலை கடைசி இருபத்தி ஒரு வயசாகது அவன் திருமணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறானே அதனால தான் ஒரு தாய் தகப்பனோ இதற்கு எந்த வகையிலும் காரண காரியங்கள் கிடையவே கிடையாது உன் விதி தான் உனக்கு காரணம் பெற்றோர்கள் பார்த்து அமைக்கவே இல்லை இப்போ நான் லவ் பண்ணவுன்னையாவது கல்யாணம் பண்ணியிருப்பேன் அப்படின்னா அதுவும் உனக்கு அந்த அமைப்பு அங்கே இல்லை லவ் துண்டி படையணும்னு விதியும் அங்கே இருக்குது அதை தான் நேற்றைய தினம் பாருங்கள் ஒரு அம்மையார் எவ்வளோ தூரம் பாவோம் கோயம்பேட்லேருந்து அங்கேருந்து நடந்து பஸ்ஸில் கூட வராமல் என்னுடைய நெற்கொண்டுறதுக்கு வந்துட்டாங்க அப்பாயின்மெண்ட்டு கூட வாங்காமல் தான் தன்னந்தனியாங்க வந்த பெண்மணி அவங்க அரசு உத்தியோகத்துலேருந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க தன் மகனுக்கு வயது முப்பத்தோரு வயதாகுது பார்த்தேன் கல்யாணத்துக்கு வந்திருக்கிறீங்களாம்மா ஆமாம்மா உன் பையனுக்கு இந்த பிறவியில் கல்யாணமே கிடையாது இது இங்கே எழுதப்பட்டிருக்கிறது அவர் அந்தம்மா கிட்டத்தட்ட இருபத்தி ஆறுலேருந்து பார்க்குறாங்க கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷமாக வயசாவனுக்கு முப்பத்தோரு வயசு எதனால் ஏன் நடக்கல என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அந்த பையன் பிறந்தது சிம்ம லக்னம்மா சிம்ம லக்னத்துக்கு மூன்றாவது இடம்தான் தேக போக சுகம்னா இந்த சிம்ம லகனக்காரனுக்கு இந்த மூன்றாவது இடத்த அதிபதியே மாரகாதிபதியாக இயற்கையாக வருவார் மூணு வந்து மாரகம் சரம் ஸ்திர ராசி ஸ்திரத்திற்கு மூணு எட்டு மாரகங்கள் இந்த மூன்றாம் இடத்த அதிபதி இந்த சுக்கரனை இந்த செவ்வா மிங்கிள் ஆகவே கூடாது எந்த வகையிலுமே இவர்கள் இந்த சிம்மலகனை இந்த செவ்வா சுக்கரன் மிங்கிள் ஆகிட்டாவே மேக்சிமம் அவர்களுக்கு போக சுகம் கிடைக்காது ரொம்ப குறைந்த சுகம்தான் கிடைக்கும் ரெண்டாவது குரு டேரக்டாக பார்த்துட்டா மொத்தமாக போக சுகம் அவுட் இரண்டு உடல்கள் பின்னப்பட்டு போக சுகத்தில் இல்லறத்தில் நல்லறம் பேணி மழலை செல்வம் போக்கணும்லாம் அப்போ அப்படியே மீறி திருமணம் இவர்களுக்கு ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல பரஸ்பர ஒற்றுமை உள்ள கணவனும் மனைவினா அவங்களுக்கு டேரக்டாக வந்து ஃபாரின்ல இந்த பையனுக்கு வேலை கிடச்சிடும் மனைவி இங்கே இருப்பாங்க இல்லைனா மனைவிக்கு எங்கேயோ ஒரு வகையில் வேலை கிடச்சிடும் கணவன் பிரிஞ்சு பிரிஞ்சு வாழ்க்கை நடத்துவாங்க ரெண்டு பேர்களுங்க ஆசாபாசங்கள் நிறைய இருக்கும் அதை அனுபவிக்க முடியாது ஒரு நாள் அனுபவிச்சாங்கன்னா இருபத்தி ஒன்பது நாள் விறக தாபம் இருப்பவர்கள் யாருன்னா இப்படிப்பட்ட கேட்டகரியில் உள்ளவர்கள் தான் அதனால தான் மேக்சிமம் இந்த மாதிரி பொருத்தத்தில் பார்க்கும்போது இரண்டு தாம்பத்திய உறவு கிடைக்குமான்னு ஃபஸ்ட்டு பார்ப்பேன் மத்த அஸ்டாலஜர்லாம் என்ன தேடுவோம்னா ஏழாம் இடத்துல ராகு இருக்குதுங்களா கேது இருக்குதுங்களா செவ்வாய் இருக்குதுங்களா எட்டுல பன்னெண்டுல கேது இருக்குது இப்படியே பார்த்து பார்த்து இல்லாத ஊர்களுக்கு வழி சொல்லி வழி சொல்லியே பழக்கப்பட்டவர்களுக்கு இந்த மாதிரி பேட்டன் எல்லாம் நிச்சயமே தெரியவே தெரியாது சரி சரி இப்ப மறையில் கொடை பிடிக்கிற மாதிரி இப்போ இந்த மாதிரி பேட்டர்ன்ல இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு மாற்றுத்திறனாளிகளோ இல்ல விதவைகளோ இந்த திருமணம் செய்து வைத்து அவங்களுடைய வாழ்க்கை வந்து இதுக்கு ஒரு பரிகாரம் செஞ்ச மாதிரி ஆயிடுமா நீங்க என்னம்மா அவ்வளவு மட்டமா நினைச்சிட்டீங்களாமா மாற்றுத்திறனாளிகள் அவ்வளவு கேவலமா அந்த அம்சமும் அங்க இருக்கணும்மா மாற்றுத்திறனாளி வந்து ஒருத்தனை கல்யாணம் பண்ணனா அந்த அம்சமும் அந்த யோக்குதி இவன் கட்டத்தில் இல்லாம நடக்கவே நடக்காதுமா இல்ல நான் மட்டுமா சொல்ல வரல சார் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்த புண்ணியத்திலேயாவது இவங்க மட்டுமா சொல்ல வரலன்னு சொல்லல நான் எதுக்காக அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு வாழ்க்கையெல்லாம் கிடையாதுமா ஒரு மொடமா காலில் இருக்கிறார் ரெண்டு காலம் இல்லை என்னை கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி திருவான்மூர் அலுவலகத்தில் பார்க்க வரேன் அப்படின்ற திரு திருவான்மூர் அலுவலகத்தில் இருக்கிற மூணு பெண்கள் வர்றாங்க சார் இதுக்கு எனக்கு முதல் சம்சாரம் சார் இது என் ரெண்டாவது சம்சாரம் சார் இது மூணாவது சம்சாரம் ஒன்றை கட்டியே நல்ல ஸ்திரமாக இருக்கிறவனாலே வாழ்க்கை நடத்த முடியல ரெண்டு காலம் அவருக்கு தான் கையில் தான் தத்தி தத்தி வர்றாரு அவருக்கு மூணு மனைவி எதனால் அமைதுன்னா அதுக்கு காரணம்ன்றதுமா முடிச்சிடுறோமா மூன்றாவது இடம் தேக போக சுகம்னா தாம்பத்திய உறவை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்போ அந்த பையனுடைய ஜாதத்தில் பாருங்கள் சிம்ம லகனத்துக்கு மூன்றாவது இடத்துல அந்த சுக்கரன் வந்து எங்கே உட்காந்துருக்கார் நாளில் யாரோட கூடி நிற்கிறாரு சூரியனோட கூடி அஸ்தங்கமான நிலையில் இருக்கிறார் ஃபர்ஸ்ட் சுக்கரன் சூரியன் கூடும்போது அஸ்தங்க நிலையை டிகிரி வைசில் பார்க்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் எங்க இருக்கிறார்கள் சிம்ம பத்தில் இருந்து டேரக்டா அந்த சுக்கரன் செவ்வாயை பார்க்குது ஒன்று ரெண்டாவது குரு எங்க இருக்கிறார் லகனத்துக்கு பன்னெண்டில் குரு இருந்து சந்திரனோட கூடப்பட்டு கேதுவோட கூடப்பட்டு குரு டேரெக்டா இந்த சுக்கரனை பார்த்துட்டார் அப்போது போக சுகத்துக்கு ஆறு எட்டு இந்த சுக்கரன் கூடும்போது நேருக்கு நேராக பார்க்கும்போது குற்றவையில் போகத்துக்கு அந்த துலா மனைக்கு ரெண்டு ஏழு துலாம்ன்றது வந்து சரமனையா வரும் இந்த சரத்துக்கு ரெண்டு ஏழு மாறகம் டெத்து பிளேஸா வரும் அந்த சுக்கரன் செவ்வாய் பார்க்கும்போது செவ்வாய் நேரடியாக பார்க்கும்போது இந்த தேக போக சுகத்தை மாரகாதிபதி பார்த்ததனால இவர்களுக்கு இந்த உடல் சுகம்ன்றது தாம்பத்திய உறவுன்றது இரண்டு உடல்கள் பின்னப்படைய அம்சமே அந்த இதைத்தான் பூஜைக்கு ஆகாத புஷ்பங்கள் என்ற தலைப்பில் வந்து அடிக்கடி நிகழ்ச்சியில் சொல்றது காரணம் இவர்களுக்கு இந்த உலகத்தில் சன்னியாசி ஜாதகம் அப்படி மீறி கல்யாணம் பண்ணி வச்சா கூட இவர்கள் கணவன் மனைவி ஒன்றா இருக்கவே முடியாது அதனால தான் பொருத்தத்தை பார்க்கும்போது கண்ணோட்டமாக பார்க்கும் பொழுது முன்னோட்டமாக தெரியும் பொழுது அப்போ ஒரு ஜாதத்தில் ஒம்பது பொருத்தம் இருக்குது பத்து பொருத்தம் இருக்குது பதினோரு பொருத்தம் இருக்கிறது பார்க்கறதை விட செவ்வாய் இருக்கா ராகு இருக்கா கேது இருக்கா ஏழ்ற இருக்கா எட்டரை இருக்கான்னு பார்க்கறதை விட இந்த ஜாதகத்தில் அடித்தளமாக ரெண்டு அஞ்சு ஏழு எட்டு பதினொன்று பிளஸ் மூணுன்னு அடிக்கடி வாய்ப்பாடு மாதிரி சொல்லுவதை போல அந்தந்த ஸ்தானங்களை பாவத்தை தொட்டு ஆறு ஸ்தானங்களில் மூணு ஸ்தானம் பழுதில்லாமல் கிடைத்தாலே போதுமானது வாழ்க்கை தின்னமாக அமையும் நிகழ்ச்சியினுடைய நாம் பகுதியில் இருக்கிறோம் மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு சந்திக்கிறோம் அது மட்டுமல்லாமல் என்னை சந்திக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு வாரம் செவ்வாய் புதன் வியாழன் மூன்று தினங்கள் சென்னை நெற்குன்றத்தனம் என்னுடைய அலுவலம் இருக்கிறது அங்கே சந்திக்கலாம் என்று அது மட்டுமல்லாமல் கரூர்லையும் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது அங்கே சந்திக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் நான்கு தினமும் சந்திக்கலாம் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜாதக கட்டம் சரியா இருந்ததா வாழ்க்கை வட்டம் சரியா உடனே அழகான விளக்கம் கொடுத்தீங்க சார் மிக்க நன்றி இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்